ஃபேமஸ் உங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் இப்போ ஏன் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு யூடியூப்லேருந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி 16 வியூவர்ஸு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி மெயில் வந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் ஃபுல்லாகவே நாங்கள் எப்படி யூடியூப்பில் வந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த 16,000 வியூவர்ஸ் இல்லாத இன்னும் பல லட்சம் வியூவர்ஸ் எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து நெய்னா வடை கிடைக்கும், 2 ரூபாய் நெய்னா வடை கிடைக்க ஆதரவு கொடுத்து நான் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இன்னும் நிறையா இருக்குது. நிறையா மனசில் நான் வச்சுருக்கேன், இன்னும் நிறையா செய்யணும் யூடியூப்பில் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு தொடர்ச்சியாக என்ன பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, அம்மாவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். உங்களுடைய உற்சாகம் தான் எனக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது. அது மாதிரி நான் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் உங்கள்கிட்ட முக்கியமாக பகிர்ந்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய பெண்ணை விட இது ரொம்ப என்னை என்கரேஜ் அதிகமாக என்கரேஜ் பண்ணுறது என் தம்பி பொண்ணு டிச்சியில் வந்து தமிழ்நாடு சமையலுங்கிற ஒரு நிகழ்ச்சி அவ்வளோ யூடியூப்பில் செஞ்சிட்ருக்குறா. அவ்வளோ அடிக்கடி இதை செய்யுங்கத்த, அதை பண்ணுங்கத்த, இது இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது ரீச் ஆகும், இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிங்கன்னா நல்ல ரீச் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய டிப்ஸ் கொடுப்பா எனக்கு, இப்படி பேசுங்கத்த, அப்படி செய்யுங்கத்த அப்படியெல்லாம் சொல்லுவாள். அதனால் அவளுக்கு அவளுடைய தமிழ்நாடு சமையல் அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவளுக்கும் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி செஞ்சிங்கன்னா அவளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அவள் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ரொம்ப நல்லா வந்து செஞ்சிகிட்ருக்கான். எனக்கு அவளுடைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அவளுடைய நிகழ்ச்சிகளை விட நான் தொடர்ச்சியாக பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். சின்ன பொருட்களை வச்சுக்கிட்டு அழகாக தமிழ்நாடு சமையல்னு சின்ன சொல்லுவேன். பொறுமை வேணுங்க, அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையோடு அவள் செய்கிறத பார்க்குறப்ப சின்ன வயசு என் தம்பி பொண்ணுக்கு சின்ன வயசு, அந்த பொறுமையோடு அந்த சமையலை வந்து அந்த சின்ன பாத்திரத்தில் வச்சு செய்கிறா பாருங்கள், அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதோட அவள் சொல்கிற விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸு நிறையா பார்த்தா இதை பண்ணத்தேன் ஷேர் பண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். அது மாதிரி அவள் சொல்கிற மாதிரியே நானும் சில நிகழ்ச்சிகளை செஞ்சுருக்கேன், நல்ல ரீச்சாகவும் ஆணுச்சு. அதனால் இந்த நேரத்தில் அவளுக்கும் நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த என்னுடைய சிறந்தாங்க என் தம்பி பொண்ணு சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட எனக்கு கொடுக்குற சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னு கேட்டால் அது நல்ல கருத்தாகவும் இருக்கும், நல்ல அறிவுரையாகவும் இருக்கும். யூடியூப்பில் இப்படி போனால் இப்படி நல்லா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் நான் அவளுடைய கருத்துக்களை ஏற்று அப்படி சில விஷயங்களும் பண்ணியிருக்கேன், அது நல்ல ரீச்சாகவும் ஆகியிருக்கேன். அவளுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தமிழ்நாடு சமையல், என்னுடைய 2 ரூபாய் நெய்னா வடை கடை, எல்லாத்துக்கும் நீங்கள் முழுமையான ஆதரவை கொடுத்து எங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும்னு நம்பிக்கையோட யூடியூப் பேச்சை சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, பாய் வியூவர்ஸ், பாய்.